நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 11வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. இதனால சிற்சை என்று சொல்லுகிற வார்த்தை நாங்கள் தமிழிலே, பேச்சு தமிழிலே நாங்கள் பாவிக்காத ஒரு வார்த்தை. இந்த சிற்சை என்பது டிசிப்ளின். ஆண்டவர் எங்களை கடிந்து கொள்ளுகிறவர், எங்களை டிசிப்ளின் சிற்றிக்கிற தேவனாய் இருக்கின்றார். தகப்பன் தான் நேசிக்கின்ற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கின்றார். ஆண்டவர் எங்கள் மேலே வைத்த அன்பின் நிமித்தம், அவர் எங்களுடைய பரலோக பிதா, அந்த அப்பா என்ற உறவின் நிமித்தம், அவர் நேசிக்கிற புத்திரர்களாய், நேசிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறதுனாலே அவர் எங்களை சிற்றிக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. சிறு பிள்ளைகள் உள்ள பெற்றோர்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகள் வந்து இந்த 2-3 வயது வளர்ந்த பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர்கள் இந்த ஆராய்கிற நிலைமைக்கு மாறுவாங்க. அவர்கள் வந்து வீட்டில் இருக்கிற கபர்டுகள், வீட்டில் இருக்கிற ட்ரோவர்ஸ் எல்லாத்தையும் திறந்து அந்த ஆராய்கிற வயசு தான் இந்த 2-3 வயசு. தவண்டு கொஞ்சம் நடக்க தொடங்கிடுவாங்க. இப்போ என்ன செய்வாங்க, வீட்டில் எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் திறந்து ஆராய்ஞ்சு பார்க்குறது. இது பரவாயில்ல. சில வீட்டில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, அம்மா கொடுக்குற இட்லி வடி எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்குள்ளே பூத்துறது. மற்றது இந்த சோஃபா செட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அம்மா கொடுக்குற சாப்பாடு, அம்மா கொடுக்குற ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அங்கே தான் கொண்டு போய் ஒழிச்சு வைப்பாங்க. பேது அப்பா அம்மா அதை கண்டுபிடிக்கலையே, என்ற செல்லக்குட்டி இங்கேயா ஒழிச்சு வச்சேன்னு சொல்லி செல்லம் கொஞ்சிறது. ஆனால் பாருங்க, இந்த செல்லம் கொஞ்சி கொண்டு இருக்கும் பொழுது இந்த சின்ன பிள்ளை வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து கொண்டு போய் ஒரு பவர் பாயிண்ட், எலக்ட்ரிசிட்டி பவர் பாயிண்ட்டுக்குள்ள நுழைக்க போனால் என்ன செய்வீங்க நீங்கள்? இவ்வளோ நேரம் செல்லங்கொஞ்சி என்ற சிஜூபி என்று சொல்லி கொண்டிருந்த நாங்கள், அந்த பிள்ளை அந்த கரண்டியை, அந்த ஸ்பூனை எடுத்துக்கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட்டுக்குள்ள நுழைக்கும் போது, படியாக அது செல்லும் பொழுது என்ன செய்கிறோம், நாங்கள் ஓடி போய் 2 அடியை போட்டு கையில் ஒரு நுள்ளி. அப்போ அந்த பிள்ளை யோசிக்கும், என்னடா அப்பா அம்மா நேற்று நான் வடைய போடைக்கல நல்லா செல்லம் கொஞ்சம் நாங்களே, இப்போ ஏன் அடிக்கிறாங்க நுள்ளுறாங்கன்னு யோசிக்குமா இல்லையா? அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய அளப்பரிய அன்பை எங்கள் மேலே காட்டும் பொழுது, நாங்கள் அப்பா என்று சொல்லி நாங்கள் அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். ஆனால் நாங்கள் தவறான காரியம் ஒன்றுக்கு செல்லும் பொழுது, தவறான காரியத்திலே நடக்கும் பொழுது, நாங்கள் அழிந்து போகக்கூடாது என்ற காரணத்தின் நிமித்தம் அவர் எங்களை தண்டித்து சிட்சிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், ஏ அப்பா இப்படி செய்து போட்டார் ஆண்டவர், ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீரான்னு சொல்லி முறுமுறுக்க தொடங்கும். பாருங்க, ஆண்டவர் சிட்சிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். இன்று நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம், எங்களுடைய நல்ல தகப்பன் சிட்சிக்கும் நல்ல தகப்பன். ஆமாம், நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதனாலே, அவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அக்கறையின் நிமித்தம், நாங்கள் ஒரு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதன் நிமித்தம் அவர் எங்களை சிட்சித்து கண்டித்து நடத்துகின்றார். இன்றைய நாளிலும் நான் இந்த வார்த்தைகளை பேசுகிற நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சூழ்நிலையோ, ஒரு இடுக்கனோ, ஒரு காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலேயும் சிட்சிக்கிறார் என்கின்ற உணர்வை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினார் என்று சொன்னால், இன்றைய நாளிலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் வந்து, அவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், அக்கறையின் நிமித்தம், எங்கள் மேலே வைத்திருக்கிற நன்மையின் நிமித்தம் தான், நோக்கத்தின் நிமித்தம் தான் அவர் எங்களை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 5வது வசனத்தின் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நீதிமொழிகளில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ அதையே அதே வசனங்களை 5வது 6வது வசனத்திலேயும் அவர் கூறி, இதை குறித்து ஒரு விளக்கத்தை இங்கே எபிரேய ஜனத்துக்கு ஒரு நிருபமாக எழுதியிருக்கின்றார். அதை நாங்கள் வாசிப்போம். 5வது வசனத்தை, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. என் மகனே கர்த்தருடைய சிற்சையை, அவர் எங்களை டிசிப்ளின் பண்ணும் பொழுது அதை அற்பமாக எண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. இங்கே 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று அற்பமாக எண்ணாதே, 2வது சோர்ந்து போகாதே. ஆண்டவருடைய சிற்சையை குறித்து ஒன்று அற்பமாக நாங்கள் எண்ணக்கூடாது, 2வது சோர்ந்து போகக்கூடாது. இதனாலும் ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் எங்களை கண்டிக்கிறார், எங்களை தண்டிக்கின்றார் என்று நாங்கள் நினைத்து கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொன்னால், கலங்கி போய் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிற காரியம், அந்த கண்டிப்பை, அந்த தண்டிப்பை, அந்த சிட்சையை நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது, 2வது சோர்ந்து போகக்கூடாது. இதை சொல்லிவிட்டு எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, தாம் சேர்த்து கர்த்தர் எவனிடத்தில் எவரில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. அப்ப முதலாவது காரியம், ஆண்டவர் எங்களை ஏன் சிட்சிக்கிறார், ஏன் எங்களை கண்டிக்கின்றார்? நாங்கள் அவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோமே, ஆண்டவர் இப்படியான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரே, இப்படியான தண்டனைகளை எங்களுக்கு கொடுக்கிறாரே என்று நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால், அதனுடைய முதலாவது காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கின்றார். எங்களின் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தம் தான் அவர் எங்களை சிட்சிக்கின்றார். என்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அன்பு செய்கிறபடினாலே, எங்களை அவர் அக்கறையோடு பார்க்கிறபடினாலே தான் நாங்கள் நல்லொழுக்கமாக ஒரு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தின் நிமித்தம் தான், அந்த அன்பின் நிமித்தம் தான் அவர் சிட்சிக்கின்றார். என்னுடைய சிறு வயதிலே நான் கொழும்புல படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தாயார் ஒரு தமிழ் வாத்தியாரை எனக்கு டியூஷனுக்கு ஏற்பாடு செய்தார்கள். அப்போ எனக்கு இந்த தமிழில் மட்டும் கொஞ்சம் மார்க்ஸ் குறைவாக தான் பெறும். இப்போ இந்த தமிழ் வாத்தியார் அநேக நாட்கள் வந்து போகின்றார். அடுத்த ரிப்போர்ட் கார்டு வருது, அம்மா பார்க்குறாங்க, மேத்ஸுக்கு நல்ல மார்க், இங்கிலீஷுக்கு நல்ல மார்க், இந்த தமிழில் மட்டும் கம்மியாக எடுத்துருக்கிறாங்க. இப்போ வாத்தியார் வாரார். வாத்தியார் எப்படி வருவார்? தமிழ் வாத்தியார் நார்மலாகவே உருண்டு தான் வருவாங்க. தமிழ் வாத்தியார் இவர் உருன்னு வாரார். தமிழ் வாத்தியார் அம்மா சொல்கிறான், மகனுக்கு எல்லா மார்க்கும் நல்லது, ஆனால் இந்த தமிழ் மார்க் மட்டும்தான் குறைவேண்டு. இப்போ வாத்தியாருக்கு பிபி ஏறிட்டுதட, நான் படிப்பிச்சும் இவனுக்கு நல்ல மார்க் கிடைக்கலையான்னு சொல்லி படிப்பிச்சு கொண்டு இருக்கும் பொழுதே விட்டா பாருங்க ஒரு அறை, இந்த மினி பஸ் இடிப்பட்டா எப்படி இருக்கும் அதை மாதிரி போயிட்டு என்னமோ சரியான வேலி, என்னடா இப்படி அடிச்சு போட்டாரேன்னு பார்த்தோம்னு சொன்னா பாருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த தமிழ் வாத்தியார் எனக்கு அடித்ததன், என்னை சிச்சித்ததன், என்னை தண்டித்ததனுடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன, கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், அந்த நோக்கம் அன்பின் நிமித்தம் அவர் தண்டித்திருக்காருன்னு யோசிக்கிறீங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் இல்லை, நான் அவர் படிப்பிச்சும் நான் மார்க் எடுக்கலை, இப்போ அவருடைய தொழிலுக்கு இங்கே பிரச்சனை வரப்போகுது என்பதற்காக என்னுடைய அம்மா அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்றதுக்காண்டி தான் அடித்தார் ஒழிய என் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம், அக்கறையின் நிமித்தம் அவர் அடிக்கவில்லை. பாருங்க, அதுக்காண்டி எல்லா வாத்தியாரும் அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அநேக வாத்தியார்களை சந்தித்திருக்கிறேன். அநேகர் அன்போடு அக்கறையோடு படிப்பிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த தமிழ் வாத்தியார் அன்பின் நிமித்தம், அக்கறையின் நிமித்தம் சிட்சிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி சிட்சிக்கின்றார்? அன்பின் நிமித்தம், அக்கறையின் நிமித்தம் சிட்சிக்கின்றார். அப்ப எங்களுக்கு ஒருவர் தண்டிக்கும் பொழுதோ, கண்டிக்கும் பொழுதோ, சிட்சிக்கும் பொழுதோ நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், இந்த சிட்சைக்கு பின்பாக என்ன நோக்கம் இருக்கின்றது. எங்கள் மேலே வைத்த அக்கறையின் நிமித்தம் நாங்கள் சரியான வழியிலே நடக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் சிட்சிக்கிறாராம். ஆனால் எங்களுடைய நல்ல தகப்பன் எப்படி சிட்சிக்கின்றாராம்? நாங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற அக்கறையின் நிமித்தம், நேசத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் தான் அவர் எங்களை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரத்திலே 19ஆவது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் எங்களை நேசிக்கிறபடினால தான், என்னால் ஒரு காரியத்தினாலே, ஒரு பாவ பழக்கத்தினாலேயோ, தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகினதினாலேயோ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சிட்சையை, ஒரு தண்டிப்பை, ஒரு கண்டிப்பை கொண்டு வந்திருக்கலாம். என்னாலும் அந்த கண்டிப்பிலே, அந்த அனுபவத்திலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த கண்டிப்பின் மத்தியிலே நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடினால தான், அன்பு செய்கிறபடினால தான் என்னை சிட்சித்து வழிநடத்த பார்க்கின்றார். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த சிட்சையில இருந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாங்கள் ஜாக்கிரதையாய் தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். இது அன்பினாலே செய்யப்படுகிற தண்டிப்பு, இது அன்பினாலே செய்யப்படுகிற கண்டிப்பு என்று நாங்கள் உணர்ந்தவர்களாய். அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை அந்த ஸ்பூனை எடுத்து அந்த பவர் பாயிண்ட்டுக்குள்ளே நுழைக்கும் பொழுது, தகப்பன் அடித்து கிள்ளும் பொழுது அந்த குழந்தை யோசிக்கும், ஏன் இப்படி அடிக்கிறாரு, ஏன் இப்படி கோபப்படுறாருண்டு. ஆனால் அதற்கு பின்பாக அந்த குழந்தையின் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தான் அந்த தகப்பன் கண்டிக்கிறான். அதே போல தேவனங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், நேசத்தின் நிமித்தம் அவர் எங்களை சிட்சித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது என்ன காரியம் என்று பார்ப்போம். எபிரேயர் 12ஆவது அதிகாரத்திலே 6ஆவது வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார், தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கின்றார். இதனால் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பரலோகத்தில் இருக்கிற அந்த பரமபிதாவாகிய தேவனுடைய வீட்டிலே அவருடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். அவர் சேர்க்கப்பட்டிருக்கிற நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக மகனாக இருக்கிறதுனாலே மகளாக இருக்கிறதுனாலே அவர் தண்டிக்கின்றார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்களோ என்று இங்கே பவுல் எழுதுகின்றார். பாருங்க, அப்ப இரண்டாவது காரியம் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே சிட்சித்து கண்டிக்கிறதற்கான காரியம் எங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு. அவர் எங்களுடைய பிதாவாக எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறதுனாலும் அவருடைய பிள்ளையாய் நாங்கள் இருக்கிறதுனாலும் அந்த உறவிலே அவர் எங்களை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில அநேக உறவுகள் இருக்கின்றது இல்லையா? அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்க. ஒவ்வொரு உறவுக்கு பின்னாலே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும், வெவ்வேறு காரியங்கள் இருக்கும். அம்மா எங்களை பாசத்தோடு வழிநடத்துவாள், எங்களை சிட்சிப்பாங்க, ஆனால் கூட பாசம் காட்டுவாங்க. தம்பி தங்கியோடு நாங்கள் பழகுற விதம் வேற, எங்களுடைய உறவு வேற. எங்களுடைய மாமா மாமியோடு எங்களுடைய உறவு வேற. ஆனால் தகப்பனோடான உறவு எப்படி என்று சொன்னால், தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் மேலே வைத்த அக்கறையின் நிமித்தம், தன்னுடைய பிள்ளையை பயிற்சிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் நிமித்தம் தான் தகப்பன் மகனை மகளை சிட்சித்து கண்டித்து தண்டித்து அவர் வழி நடத்துகிறார். இங்கே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே அவர் எங்களை அந்த தகப்பன் என்ற உரிமையிலும், அவர் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை வைத்திருக்கிறார் என்ற காரியத்துக்கு காரணத்தினாலும் அவர் எங்களை சிட்சித்து வழி நடத்துகிறவராய் இருக்கின்றார். 7வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 7வது வசனம், நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாய் இருந்ததால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் உடைய சிட்சியை நாங்கள் சகித்து நடந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை புத்திரராக எண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் சகிக்காமல் ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் மறைமுகமாக என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை இல்லை, நான் உம்முடைய மகன் மகள் அல்ல, நான் உம்முடைய சிட்சியை விரும்பவில்லை, உம்முடைய தண்டிப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்டில் இந்த ஜெனரேஷனில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அநேக பிள்ளைகளுடைய தகப்பன் இருந்தும் தகப்பனுடைய சிட்சைக்கு, தகப்பனுடைய கண்டிப்புக்கு, தண்டிப்புக்கு பிள்ளைகள் இடங்கொடுக்காதபடினாலே தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாத ஒரு ஜெனரேஷன் இன்றைய நாளிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜெனரேஷன் தாளந்து இருக்கலாம், திறமை இருக்கலாம், அவர்களிடத்தில் அறிவு இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிட்சிப்பு, டிசிப்ளின் என்ற காரியம் இல்லாததினாலே அவர்கள் உயரங்களை அடைய முடியாமல் இருக்கின்றது. எவ்வளவு அறிவு இருக்கலாம், எவ்வளவு திறமை இருக்கலாம், எவ்வளவு தாளந்து இருக்கலாம், ஆனால் வேலைக்கு நீங்கள் நேரத்துக்கு போகாட்டி வேலை தரமாட்டான் இல்லையா? இங்கே சிறு வயதிலேயே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை டிசிப்ளின் பண்ணும்பொழுது அந்த டிசிப்ளின்ல வளர்ந்த மகன், தகப்பனுடைய தண்டிப்பை பார்த்து வளர்ந்த மகன் வளர்ந்த பின்பாகவும் அந்த டிசிப்ளின்ல நடப்பான். இங்கே ஆண்டவர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறபடினால் அவர் சிட்சிக்கின்றார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்களே. மற்றவர்களுக்கு கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடையாவிட்டால் நீங்கள் யாரு? நீங்கள் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் தகப்பன் இல்லாதவர்களாக இருப்பீர்களே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வீட்டில் யோசிச்சு பாருங்க, சகோதரங்கள் இருக்கா உங்களுக்கு, தங்க, தங்கச்சி, அக்கா. இப்போ எங்களுடைய சகோதரங்களை ஆண்டவர் எங்களுடைய சரீர தகப்பன் சிட்சித்து எங்களை சிட்சிக்காவிட்டால் என்ன அர்த்தம்? இவன் என்னுடைய மகன் மகள் இல்லை என்று சொல்றாருன்றதான் அர்த்தம். அப்ப நாங்கள் ஆண்டவரங்களை சிட்சிக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய காரியம், ஆண்டவரங்களை அன்பினாலே சிட்சிக்கின்றார். மற்றது ஆண்டவரங்களுடைய தகப்பன் என்றபடினால அந்த உரிமையினாலே எங்களை அறிவுரை கொடுத்து எங்களை பயிற்சிவிக்கும் படிக்காக எங்களை சிட்சிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். என்னென்று சொன்ன பாருங்க, அந்த சிட்சையின் பின்பாக நாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு அவர் எங்களை செல்லும்படிக்காக பயிற்சிவிக்கிறார் என்பது அர்த்தம். பயிற்சிவிக்கிறதன் ஒரு படிதான் இந்த சிட்சை, டிசிப்ளினிங். நான் அண்மை காலங்களில் இந்த ஜிம்முக்கு போயிருந்தேன். இப்போ ஜிம்மில் போனால் அங்கே பர்சனல் ட்ரெயினர்ஸ் எல்லாம் பழகி கொண்டிருப்பாங்க. ஒரு நாள் இந்த பர்சனல் ட்ரெயினர் என்னை பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் உதவி தேவை போல இருக்குன்னு சொல்லி பேசினார். என்னை பார்க்கவே அப்படி தான் இருக்கு இல்லையா? அப்போ இவர் பேசி சொன்னார், ஓகே உனக்கு 2 பர்சனல் ட்ரைனிங் ஃப்ரீயாக தரேன், அதுக்கு பிறகு நீ காசு கட்டணும்னு சொல்லி. சரி என்று சொல்லி நான் முதலாவது செஷனுக்கு போகிறேன், பர்சனல் ட்ரைனிங்குக்கு. அவர் அதை தூக்க சொல்கிறாரு, இதை தூக்க சொல்கிறாரு, அங்கே ஓட சொல்கிறாரு. நாம் ஜிம்முக்கு போகிறது சும்மா ஹாயாக போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி நடந்து அப்படி அங்கே போயிட்டு வந்துட்டோன்ற ஒரு திருப்திக்காண்டி தான் போகிறாள் நான். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்யுது? அதை தூக்குண்டுது, இதை தூக்குண்டுது, அங்கே ஓடுண்டுது, ஐயோ போட்டு படுத்திட்டுது. பாருங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், நான் ஸ்லிம்மா இருக்கணும்ன்றது எனக்கு விருப்பம், எங்களுக்கு விருப்பம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்பாத சில காரியங்களை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த வெயிட்டை தூக்கணும், நடக்கணும், ஓடணும், இதெல்லாம் நாங்கள் செய்ய விரும்புறது இல்லை. ஆனால் ஸ்லிம்மா இருக்கணும்ன்றதை விரும்புகிறோம். அப்போ இந்த பயிற்சியாளர் என்ன செய்கிறாரு, நாங்கள் விரும்பாத காரியங்களை நாங்கள் செய்யும்படிக்காக எங்களை பயிற்சி வித்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு, நாங்கள் விரும்புகிற இடத்துக்கு போக செய்கின்றார். அதே போலதான் தேவனாகிய பரலோக தகப்பன் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகும்படிக்காக, நாங்கள் விரும்புகிற இடத்தை நாங்கள் அடையும்படிக்காக, நாங்கள் விரும்பாத காரியங்களை எங்களை செய்யும்படிக்காக பயிற்சி விக்கின்றார். வேதத்தை நாங்கள் வேதத்தின்படி நடக்க, வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய, ஜெபிக்க, தேவனோடு ஒரு உறவை வைக்க எங்களுக்கு பயிற்சி விக்கின்ற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் மகனுக்குள்ள உறவிலே அவர் எங்களை பயிற்சி விக்கிறவராக இருக்கிறார். அதான் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 14ஆவது வசனத்திலே பார்க்கிறோம். நாங்கள் தாவீதுக்கு ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், சாலமோனை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் 14ஆவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். தாவீதை பார்த்து சொல்றார் ஆண்டவர் சாலமோனை குறித்து, நீ சாலமோன் தான் இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, சாலமோன் தான் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் என்று சொல்லி. அப்ப தேவன் எங்களுடைய பிதாவா இருக்கிறபடினாலே, நாங்கள் அவருடைய குமாரனா இருக்கிறபடினாலே, அவர் எங்களை தண்டித்து, கண்டித்து, சிட்சித்து வழி நடத்துகின்றார். இன்றைய நாளிலும் தேவனுடைய சிட்சை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. என்னன்னு சொன்னால் அந்த உறவின் நிமித்தம், அந்த அன்பின் நிமித்தம், அந்த அக்கறையின் நிமித்தம் தான் தேவன் உங்களை வழி நடத்துகிறார், சிட்சிக்கின்றார், தண்டிக்கின்றார். ஜோபு 5ஆவது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 5ஆவது அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பாருங்க, தேவன் தண்டிக்கிறவர், அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று ஜோபு சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகின்றார். பாருங்க, அவருடைய இருதயம் எப்படி, அவருடைய இருதயம் ஒரு தகப்பனுடைய இருதயம். என்னுடைய பிள்ளைகளை நான் பேசிவிட்டு ஏதாவது அவர்கள் செய்த பிழையின் நிமித்தம், தப்பிதத்தின் நிமித்தம் அவர்களை பேசுவேன். அவர்கள் பேசி அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நான் யோசிக்கிறது, ஐயோ என்னுடைய பிள்ளையுடைய மனம் நொறுங்கி போயிருக்குமே, இப்போ நான் திரும்ப போய் கதைச்சேன்னு சொன்னால் அவன் தன்னுடைய விட்ட பிள்ளையை உணர மாட்டானே என்று சொல்லிட்டு கொஞ்சம் மனுத்தியாளங்கள் நான் என்னுடைய ரூமில் நானும் அந்த வழியை உணர்ந்து அந்த 2 மனுத்தியாலத்துக்கு பிறகுதான் போய் பேசுகிறது. ஏன் அவன் விட்ட பிள்ளையையும் உணர வேண்டும், அவன் சிச்சித்து நான் அவனை ஏன் சிச்சித்தேன் என்ற காரியமும் அவனுக்கு விளங்க வேண்டும். அதே நேரத்தில் அவனை நான் உடைக்கும்படிக்காகவோ அவனை காயப்படுத்தும்படிக்காகவோ நான் அவனை சிச்சிக்கலை என்று சொல்கிறதை ஆகிய அந்த என்னுடைய இருதயத்தின் அன்பையும் அவனுக்கு காட்ட வேண்டும் என்றபடினால சில நேரத்துக்கு பின்னால் நான் போய் அவனை தடவி அவனை அரவணைத்து அவனுக்கு புத்திமதிகள் சொல்லுகிறது வழக்கம். பாருங்க, ஆண்டவரும் அப்படித்தான். அவர் எங்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக தண்டிப்பவர் அல்ல, மாறாக காயப்படுத்தி காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். என்றாலும் எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த இடுக்கண்களாகட்டும், இந்த உபத்திரவங்களாகட்டும் எங்களை அழிக்கும்படிக்காக அல்ல, அவர் அடிக்கிறார், ஆனால் அவருடைய கை எங்களை ஆற்றுகின்றது. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ரோட்டில் போகும்பொழுது 2 வாலிப பசங்க 2 வாலிப பிள்ளைகளை பார்த்து நக்கல் விட்டு கொண்டு போகிறாங்க, கெட்ட தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பார்த்துட்டு போயிடுவீங்களா? பேசுவோமா 2 பேச்சு? டேய் தருதலை, உதவாக்கார, ஆரடா உன்னை பேத்தான், ஏண்டா அப்படி பேசுகிறேன்னு சொல்லி பேசுவோமா இல்லையா? பேசுவோம் இல்லையா? பாருங்க, இந்த தண்டிப்புக்கு, இந்த சிச்சைக்கு பின்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வையிறதை ஒழிய இங்கே அவர்கள் மேலே இருக்கிற அக்கறையினால நாங்கள் சொல்றதில்லை. இதே தவிர எங்களுடைய பிள்ளைகள் செய்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வையிறோம், பேசுகிறோம், திட்டுறோம். ஆனால் எங்களுடைய திட்டல், எங்களுடைய சிச்சை, எங்களுடைய தண்டிப்புக்கு பின்பாக என்ன இருக்கிறது? அவர்கள் நல்வழிப்பட வேணும் என்கின்ற நோக்கம் இருக்கின்றது. ரோட்டில் போகிறவன் நல்வழிப்படணும் என்ற நோக்கத்தில் நாங்கள் பேசுறது இல்லை அவனிடத்துல திட்டும் பொழுது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் அதே பிள்ளையை விடும் பொழுது, நாங்கள் திட்டும் பொழுதோ, அவனை நல்வழிப்படுத்தும் பொழுதோ, தண்டிக்கும் பொழுதோ அவன் நல்வழிப்பட வேண்டும் என்ற நோக்கத்தினாலே செய்கின்றோம். அப்போ அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடினாலே அவர் எங்களை தண்டித்து, எங்களை சிட்சித்து, எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். அடுத்த காரியத்தை பார்ப்போம். எபிரேயர் 12ஆவது அதிகாரத்திலே 9ஆவது வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அதாவது நம்முடைய உலகத்து தகப்பன்மார்கள் எங்களை சிற்றிக்கும் பொழுது நாங்க என்ன செய்கிறோமா, அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. எங்களுடைய அப்பா 6 மணிக்கு வீட்டை வாடாண்டா அடிப்பாரு என்று சொல்லி நான் 5:59க்கே வீட்டை நிற்போம். ஏன் அஞ்சி நடக்கிறோம் எங்களுக்கு இல்லையா தகப்பன்மாருக்கு? அப்படி இருக்க பார்ப்போம். அடுத்த வசனம், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப உலகத்து தகப்பன்மாருக்கே நாங்கள் பயந்து எங்களுடைய சரீரத்திலே வெளிவரும் என்று சொல்லி நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது ஆவியிலே நாங்கள் பிழைக்கத்தக்கதாக எங்களுடைய தகப்பனாகிய பரலோக தகப்பன் எங்களை சிட்சிக்கும் பொழுது நாங்கள் அவருக்கு அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? பாருங்க, நான் ஆண்டவர் எங்களை வழிநடத்துவதற்கும் எங்களை சிட்சிப்பதற்கும் எங்களை தண்டிப்பதற்கும் காரணம் வந்து நாங்கள் பிழைக்கத்தக்கதாக, நாங்கள் அழிவை நோக்கி போய்விடக்கூடாது என்பதற்காக. இன்று நாளும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற மறைவான பாவங்களின் நிமித்தம், விரோதங்களின் நிமித்தம், களியாட்டங்களின் நிமித்தம், இந்த பாவ பழக்கங்களின் நிமித்தம் நாங்கள் நித்தியத்துக்கும் மரணமாகிய அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக, அந்த மரணத்திலிருந்து நாங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை சிட்சிக்கின்றார். அப்போ மூன்றாவது காரியம் வந்து ஆண்டவர் எங்களை அழிக்கும் பிரகாரமாக எங்களை தண்டிக்கவில்லை. நாங்கள் அழிந்து போகணும் என்றது அவருடைய நோக்கம் இல்லை. மாறாக நாங்கள் பிழைக்கத்தக்கதாக அவர் எங்களை சிட்சிக்கின்றார். நாங்கள் தவறான பாதையில் போய் சத்ருவனுடைய அந்த கண்ணியிலே விழுந்து நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் எங்களை சிட்சிக்கிற தேவனாயிருக்கிறாரு. நான் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது ஒரு நாள் வந்து ப்ளூ மவுண்டன்ஸுக்கு ட்ரைவ் போயிருந்தேன், நானும் என்னுடைய ஃப்ரெண்டும். அப்போ அந்த காலத்தில் எங்களுக்கு காரண்டா பைத்தியம். வீட்டில் வந்து கார் ரேசிங் தான் விளையாடுறது 2 பேரும். அப்போ இப்போ நாங்கள் 2 பேரும் அந்த காரை எடுத்துக்கொண்டு போகிறோம். இந்த ப்ளூ மவுண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா மலையில் வந்து அழகாக ரோட்டெல்லாம் இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு வரும். அப்போ அதை ஓடும் பொழுது அந்த கார் டிவியில் கார் ரேசிங் ஓடுற மாதிரியே இருந்தது. அப்போ சரியடா இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்லி ரேசிங் பண்ணுறேன்னு சொல்லி நானும் கொஞ்சம் இறுக்கி அமர்த்தினேன். அப்போ அதில் நல்லா ரேஸாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, நல்லா சந்தோஷமாக ரேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இப்படியே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ வந்து தூரத்தில் ஒரு பெரிய ஒரு வளைவு இருக்கின்றது. இப்போ நான் அந்த வளைவை பார்த்தோன்னே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இதே மாதிரி வளைவு நான் டிவி கேமில் விளையாடி இருக்கிறேன், அதை அப்படியே போய் அப்படியே திருப்பினண்டா ஸ்டைலாக இருக்கும்னு சொல்லி ஒரு அமர்த்தினேன். பின்னால் இருந்தவன் அவனுடைய போட்டாம்பேருக்கு ஒரு பிரடையில் இப்படி அடிச்சுட்டு சொன்னான்ட்டு என்னடா செய்கிறான்டா. அப்போ உடனே நான் பிரேக் அமர்த்தினா அது டூ லேட்டாக போச்சு. அவன் எனக்கு அடித்தது டூ லேட், என்னை அவன் தண்டித்தது டூ லேட். நான் அதை போய் திருப்ப முடியாமல் அந்த கார் 3 தரம் சுற்றி அந்த மலை விளிம்போடு இருக்கிற அந்த இரும்பு கேடரில் கார் இடிபட்டு காரும் போச்சுது. நாங்களும் நல்ல காலத்துக்கு ஒரு அடியும் இல்லாமல் கொஞ்சம் தப்பிட்டோம். ஆனாலும் பெரிய ஒரு மரண பயம் வந்தது பாருங்கள். ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எப்போ ஸ்லோ பண்ணணும், எப்போ ஸ்பீடாக போகணும்ன்றது எங்களுக்கு தெரியாது. சிலவேளை வந்த ஸ்பீட்லேயே வாழ்க்கையை ஓட்டி போயிடலான்னு சொல்லி நாங்கள் போகிறது. பெண்டுகள் வரும்பொழுது ஒரு பிரச்சனை, ஒரு இடுக்கன், ஒரு உபத்திரவம் என்ற பெண்ட் வரைக்கல, இந்த பெண்டை அடித்து தட்டி கொண்டு போவோம்னு சொல்லி என்ன ஸ்பீடாக போக பார்க்குறோமே ஒழிய ஸ்லோ பண்ண பார்க்குறது இல்லை. எப்படி என்னுடைய நண்பன் என்னுடைய முதுகில் அடித்து என்னை தண்டிச்சானோ அதே போல் தான் ஆண்டவர். இவன் கொஞ்சம் லேட்டாக அடித்தான், ஆனால் ஆண்டவர் வந்து தக்க நேரத்தில் அடித்து நீ ஸ்லோ பண்ணு, நீ மெதுவாக போ என்று சொல்லுகிறவர். ஏன்? நாங்கள் பிழைக்கத்தக்கதாக, எங்களுக்கு அழிவு வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சிட்சியை செய்யும் பொழுது நாங்கள் பிழைக்கணும் என்பதற்காகத்தான் எங்களை சிட்சிக்கின்றார். நாங்கள் அழிந்து போகக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகிக்கூடக்கூடாது. நாங்கள் சில அந்த காரை இழந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலேயும் சில காரியங்கள், ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை சிட்சிக்கிற தேவனாக இருக்கின்றார். அதான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே 32வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்படியாய் சொல்கிறது, நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆமாம், நாங்கள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரினாலே சிட்சிக்கப்படுகிறோம். நாங்கள் கர்த்தரினாலே சிட்சிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் பொழுது நாங்களும் அந்த இடத்திலே தீர்க்கப்பட்டு மரணத்துக்கு நித்திய மரணமாகிய அந்த நரகத்துக்கு தள்ளப்படாதபடிக்கு ஆண்டவர் இப்பவே எங்களை சிட்சித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை அவருடைய பாதையிலே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, என்னாலும் ஏன் ஆண்டவர் எங்களை சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்காத பொழுது ஆண்டவர் எங்களை சிட்சிக்கின்றார், ஆண்டவர் எங்களை தண்டிக்கின்றார். ஜோபு 33வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதுல தெளிவாய் கூறப்படுகிறது, தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்காத பொழுது நாங்கள் சிட்சிக்கப்படுகின்றோம், தண்டிக்கப்படுகிறோம். அதே போல 2 சாமுவேல் 7:14 பார்த்தீங்க என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில பாவம் அக்கிரமங்கள் இருக்குமாயின், மறைவான பாவங்கள் இருக்குமாயின், ஆண்டவர் எங்களை சிட்சித்து தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம், ஒரு அக்கிரமம் எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மன்னிப்பின்மை எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொறாமையோ ஒரு தீட்டோ உங்களிடத்தில் இருக்குது என்று சொன்னால், நீங்கள் அதை விட்டு விலக வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய சிச்சையிலிருந்து விலகும்படிக்காக, அது மட்டுமல்ல ஆண்டவர் எங்களை அறிவுறுத்தி திருத்தும்படிக்காக எங்களை சிட்சிக்கின்றார். அது மட்டுமல்ல அவருடைய வேதத்தின்படி நாங்கள் நடவாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் 80வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அதில் எப்படியாய் கூறப்பட்டிருக்கிறது, என் நியாயங்களின்படி நடவாமலும், என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமலும், என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவருடைய அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அவருடைய வேதத்தை விட்டு விலகி அவருடைய நியமங்களை கை கொள்ளாமல் அவருடைய நியாயங்களின்படி நடவாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை சிட்சிக்கின்றார், தண்டிக்கின்றார். இது எங்களுடைய புத்தியிலே நாங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமில்ல, உபாகமம் 11வது அதிகாரம், எண்ணாகமம் 14வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுக்கு எதிராக நாங்கள் பிடிவாதமாய் கலகம் செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சிட்சை எங்களை தவறான வழியிலிருந்து சரியான வழிக்கு கொண்டு செல்லுகிற சிட்சியாக இருக்கின்றது. ஸோ 3 காரியங்களை பார்த்தோம். அன்பினாலே சிட்சிக்கின்றார், அவர் அப்பா என்ற அந்த உறவினாலே சிட்சிக்கின்றார். 3வது பார்த்தோம், அவர் நாங்கள் பிழைக்கத்தக்க சிட்சிக்கின்றார். கடைசி காரியத்தை பார்த்து முடித்து விடுவோம். 4வது காரியத்தை நாங்கள் வாசிப்போம். 10வது வசனம், எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இங்கே அவர்கள் என்று சொல்லப்படுகிறது உலகத் தகப்பன்மார்கள். உலகத் தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தோல் மட்டும் வளர மட்டும்தான் அவர்களை சிட்சிக்க முடியும், இல்லையா? தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கேட்குறாங்க இல்லை பேச்சு. இப்போ அவர்களை எப்படி நாங்கள் சிட்சிக்கிறோம்? எங்களோட அறிவுக்கு ஏற்றபடியாக நாங்கள் எது நல்லொழுக்கம் என்று நினைக்கிறோமோ அதை வைத்து கொண்டு தான் அவர்களை சிட்சிக்கின்றோம். ஆனால் பரலோக பிதாவோ அவர் எப்படி எங்களை சிட்சிக்கின்றாராம், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. சேராமீன்கள் வந்து பரிசுத்தரே பரிசுத்தரே என்று தேவதூதர்கள் 24 மணித்தியாலமும் போற்றி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக நாங்களும் ஆகும்படிக்கு அவர் எங்களை சிட்சிக்கின்றாராம். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கின்றார். என்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சிட்சை இருக்குது, ஆண்டவருடைய கண்டிப்பு தண்டிப்பு இருக்கிறது என்று சொன்னால், அவர் கண்டிப்பதற்கு காரணம் எங்களுடைய பிரயோஜனத்தின் நிமித்தம் தான். நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் தேவனுடைய சித்தத்திலே நடக்க வேண்டும், எங்களுக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிற காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிட்சிக்கிறாராம். 11வது வசனம் சொல்கிறது, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சிச்சை வரும்பொழுது, கண்டிப்பு வரும்பொழுது வலிக்கும், வேதனை கொடுக்கும், கலக்கம் வெறும், பயம் வெறும், சந்தேகம் வெறும், முறுமுறுப்பு வரலாம். ஆனால் அதற்கு பின்பாக நாங்கள் அதை சகித்து அந்த சிச்சையை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது, நாங்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே திரும்ப வரும் பொழுது என்ன நடக்குமாம்? ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அவருடைய நீதியை எங்களுக்கு தருகின்றது, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறது. அவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் எங்களை சிட்சிக்கின்றார். அது மட்டுமல்ல, எங்களுக்கு பலனை கொடுக்கும்படிக்காக அவர் எங்களை தண்டித்து சிட்சிக்கின்றார். அப்போ 4வது காரியம், எங்களுடைய நன்மைக்காகவும் எங்களுடைய பலனுக்காகவும் அவர் எங்களை சிட்சிக்கின்றார். வாழ்க்கையிலும் தேவனுடைய கண்டிப்பு சிச்சை இருந்தா சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, என்னையும் பிள்ளையா நினைச்சு நீங்க சிச்சிக்கிறீங்களே, அந்த உறவின் நிமித்தம், அந்த அன்பின் நிமித்தம் நான் பிழைக்கத்தக்கதாக, எனக்கு நன்மை உண்டாகும்படிக்காகவும் பலன் உண்டாகும்படித்தான் நீ சிச்சிக்கிறீங்கள் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 32வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், தேவனுடைய சிச்சை எப்படிப்பட்டது என்பதை ஒரு இல்லுஸ்ட்ரேஷனாக இங்கே வேதம் கூறுகின்றது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம், அதை வாசிப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இங்க பாருங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து. பாருங்க, ஒரு கழுகு குடும்பம் இருந்ததாம். இது அம்மா கழுகு, அப்பா கழுகு. இப்ப இந்த அம்மா கழுகும் அப்பா கழுகும் என்னது ஒரு மலை உச்சியில போய் ஒரு கூடு கட்டிச்சுதான். ஏனண்டா கழுகு எங்க கூடு கட்டும்? மலை உச்சியில தான் கூடு கட்டும். இப்ப மலை உச்சியில கூடு கட்டி அது முட்டை இட்டு, இப்ப அந்த முட்டை பொறித்து இங்க கழுகு குஞ்சுகள் வந்திருக்குது. இப்போ அனுதினமும் இந்த அம்மா கழுகு என்ன செய்யுமா, நல்ல புழுக்கள் சின்ன எலி குஞ்சுகள் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து இந்த கழுகு குஞ்சுகளுக்கு கொடுத்து 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 இந்த கழுகு குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டுது. இப்ப பாருங்க, 8 மணிக்கு எழும்ப வேண்டிய கழுகு குஞ்சுகள் இப்ப என்ன செய்யுது, 12 மணிக்கு தான் எழும்புது. ஏன்னா அம்மா சாப்பாடு கொண்டு வருவா, நமக்கு என்ன வேலைன்னு சொல்லி நல்லா நித்திரை அடிச்சுட்டு 12 மணிக்கு எழும்பி பார்க்குறது, மேலே இருந்து வானத்தை பார்த்துட்டு ஹாயாக பார்த்து கொண்டு எப்படா அம்மா வருவான்னு பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ திடீரென்று ஒரு நாள் வந்து அம்மா வரலை, அப்பா கழுகு வாராரு. எப்படி வாராரு? சிரிச்சு கொண்டும் வரையலை, உம்முண்டு கொண்டு கோபமாக வாராரு அப்பா கழுகு. இப்போ வந்த அப்பா கழுகு என்ன செய்கிறாராம், கழுகு தன் கூட்டை கலைத்து, இப்போ வந்த அப்பா கழுகு அந்த கூட்டை ஒண்டொண்டா பிச்சு 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 எறிய தொடங்குறாரு. நல்லா தூக்கத்தில் இப்போ தான் ஒளிம்பி இருக்கிறோம், அம்மா சாப்பாடு கூட கொண்டு வரலை, இவர் என்ன செய்கிறாருன்னு இந்த கழுகு குஞ்சலுக்கு கோபம் வந்துட்டுது. கோபம் வந்தாலும் ஒரு பயம், என்னடா அப்பா இப்படி செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தா கூடெல்லாம் களைச்சி போட்டுட்டாரு. இப்போ அந்த மேலே உச்சி விளிம்பில் அந்த கழுகுகள் நிற்குது பயத்தில், என்னடா இந்த அப்பா செய்கிறாரு, பைத்தியம் பிடிச்சிட்டுதான்னு சொல்லி. அப்போ இந்த கழுகு என்ன செய்கிறதாம், இந்த அப்பா கழுகு செட்டைகளை விரித்து அடிக்குது. அப்போ இந்த அடித்த அந்த ஃபோர்ஸுக்கு அந்த காற்றுக்கு இந்த கழுகு குஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விளிம்புக்கு போகுது. கடைசியாக ஒரு காற்று செட்டையினால் இறுக்கி அடிக்கும் பொழுது இந்த கழுகு குஞ்சு என்ன செய்யுது, அந்த விளிம்புலேருந்து அப்படியே விழுது. விழுந்து தலை சுற்றி தலை குத்துற விழுந்து கொண்டு போகும்பொழுது எப்படியாவது இதிலிருந்து மீளணுமேன்னு சொல்லி தன்னுடைய சிறகை அடிக்க தொடங்குது. இவ்வளோ காலம் இந்த சிறகை வந்து பாவிச்சதே இல்லையே, அம்மா சாப்பாடு தருவா, 8 மணிக்கு ஒழும்பு தேவையில்லை, நாங்கள் 12 மணிக்கு ஒழும்பி, அப்படி யாராவது இருக்கிறீங்களா, லேட்டாக எழும்பி நாங்கள் நல்லா சாப்பிட்டு கீப்பிட்டு இருப்போம், எங்களுக்கு தானே எல்லாம் கையிலேயே வருதுன்னு சொல்லி இருக்கிறது. எங்களுடைய கையை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, காலை யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி இந்த கழுகு குஞ்சுகள் இருக்கும் பொழுது இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செட்டையை அடிக்க பார்க்குது. செட்டை அடித்தும் அதுக்கானால் பறக்க முடியலை, அப்படியே தலை குத்திரமாக வந்து அந்த பாறையில் அதனுடைய தலை மோதுவதற்கு கிட்ட வரும் பொழுது என்ன நடக்குதாம், அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகுதாம். இந்த தாப்பங்களும் அப்படியே வந்து அது விழ விடாமல் அதை அப்படியே பிடிச்சு தன்னுடைய செட்டைகளில் சுமந்து கொண்டு போகுதான். இப்போ இந்த தாப்பன் கழுகு என்ன செய்கிறாருங்க, இந்த குஞ்சு கழுகுகளுக்கு பறக்க பழக்கி கொண்டிருக்கின்றார். அதே போல தான் சில வேளை நான் அந்த குஞ்சு கழுகுகள் யோசிக்கலாம், என்னது அப்பா கூட்ட கலைக்கிறாரு, அப்பா எங்களை விளிம்புலேருந்து தள்ளி விடுறாருன்னு யோசிக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான், என்ன ஆண்டவர் இப்படியான காரியம் செய்கிறாரு, ஏன் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை கலைக்கிறாரு, ஆண்டவர் ஏன் என்னுடைய தொழிலை கலைக்கிறாரு, ஆண்டவர் ஏன் என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கலைத்து போடுகிறாருன்னு நாங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் ஏன் கோபமாக என்னை தள்ளி விடுகிறாரு, என்னை அழிக்க பார்க்கிறாரு என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களை அழிப்பதற்காக அல்ல, நாங்கள் உயரமாய் பறக்கும்படிக்காக, அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாங்கள் அவர் போலவே மகிமையிலே பறக்கும்படிக்காகத்தான் எங்களை பயிற்சிவிப்பதற்காக அவர் எங்களை சிற்றித்து கண்டிக்கிறவராயிருக்கிறார். கழுகு தன்னுடைய சிட்டைகளினாலே சுமந்து கொண்டு போகிறது போல, அதான் ஆண்டவரை நாங்கள் பார்த்து நாங்கள் சொல்லும் பொழுது கழுகு சுமப்பது போல எங்களை சுமந்து கொண்டு போறீர் என்று சொல்லுகின்றோம். அப்படி சொல்லிவிட்டு 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், ஒருவரும் வழி நடத்தல. இதனால எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உயரங்களை அடைவதற்கு காரணம் அவர் ஒருவரே. இப்படியாய் சொல்லிவிட்டது. 13வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உபாகமம் 32:13 இப்படியாய் சொல்லுகிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, இந்த கழுகு அந்த குஞ்சுகளை பயிற்சிவித்தபடினாலே தான், எப்படி ஆண்டவர் அந்த கழுகு தன் குஞ்சுகளை பயிற்சிப்பது போல எங்களை பயிற்சிப்பதினால தான் நாங்கள் உயர்ந்த ஸ்தலங்களிலே நாங்கள் ஏறி வருகின்றோம். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையிலே தேனையும் கட்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் கிடைக்கும்படிக்காகத்தான் ஆண்டவர் எங்களை சிச்சிக்கிற தேவனாக இருக்கிறார். பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். எதனால் சாப்பிட்டாய்? தேவன் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து எங்களை சிச்சித்து கண்டித்து நாங்கள் போக வேண்டிய வழியிலே வழிநடத்தி எங்களை பயிற்சிவித்ததன் பிரகாரமாக நாங்கள் உயரத்திலே இருக்கின்றோம், தேவனினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இன்றைய நாள் நம் கண்களை மூடி அந்த நல்ல தகப்பனை நோக்கி பார்ப்போமா? அவர் எங்களுடைய வாழ்க்கையில சிச்சிக்கிறவராக இருந்தாலும் கூட, எங்களை தண்டிக்கிறவராக இருந்தாலும் கூட, அவர் எங்களை நல்வழிப்படுத்தும்படிக்காக இன்றைய நாளும் ஆண்டவர் ஒரு நாளும் நாங்கள் அழியும்படிக்காக எங்களை சிச்சிக்கிறவர் அல்ல, நாங்கள் அழியும்படிக்காக எங்களை தண்டிக்கிறவர் அல்ல. இன்றைய நாள் நாங்கள் மனம் திரும்பி அந்த ஆண்டவரிடத்திலே செல்லும் பொழுது அவர் எங்களை சீர்திருத்தி நாங்கள் உயர்ந்த பிரகாரமாக அதைவிட உயரமாக பறக்கும்படிக்காக உயரமான ஸ்தலங்களிலே நாங்கள் வசிக்கும்படியாக கண்மலையின் தேனையும் கற்பாறையின் எண்ணெயும் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக பெறும்படிக்காக ஆற்றுக்கடாக்களின் கொழுப்புக்களை நாங்கள் புசிக்கும்படிக்காக ஆண்டவர் தன்னுடைய நன்மைகளினாலும் பலன்களினாலும் நிரப்பும்படிக்காக எங்களை தண்டித்து சிட்சித்து சரியான வழியிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் தவறாக இருக்கிறது, ஆவியானவர் உங்களுக்கு இன்று நான் சுட்டி காட்டுகின்றார். இந்த காரியத்திலேருந்து நீ திரும்ப வேண்டாம். இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டினார். என்னுடைய சிச்சை வரும் முன்பாக, என்னுடைய தண்டனை வரும் முன்பாக நீ வந்து இது எல்லாத்தையும் சரி செய்துடு. நீ என்னுடைய நல்ல மகனாக இருக்கிறபடினாலே நான் உனக்கு அன்போடு கூறுகிறேன் என்று சொன்னார். அதே போல் இன்றைய நாளும் ஆண்டவர் ஆவியானவர் அன்போடு உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பும்படிக்காக தேவனிடத்தில் ஆண்டவருடைய நன்மைகளையும் பலன்களையும் பெறும்படிக்காக அவர் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். மனம் திரும்புவோமா? அந்த அன்பினாலே எங்களை சிச்சிக்கிற தகப்பனிடத்தில், அந்த உறவினாலே சிச்சிக்கிற எங்களுடைய தகப்பனிடத்தில் எவ்வளவு நல்ல உறவு அது பாருங்க, யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு உறவு. என்னுடைய வாழ்க்கையில் 8வது வயதில் என்னுடைய தகப்பனை நான் இழந்தேன். ஆனாலும் இன்றைய நாளில் இந்த இடத்துல 41 வயதாகியும் நான் இந்த இடத்துல இருந்து சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நல்ல தகப்பனாயிருந்து நான் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடத்தினார். என்னை சிட்சித்து தண்டித்து அவர் நடத்தினபடினாரே, அவர் என்னுடைய வாழ்க்கையின் தகப்பனாக இருந்தபடினால தான் இந்த இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு வந்து விட்டார் என்று நான் சொல்ல முடியும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நல்ல தகப்பன் இருக்கின்றாரு. நல்ல புத்திரனாய் நாங்கள் இருக்கணும் என்று சொன்னால் அவர் எங்களை தண்டிக்கும் பொழுது சிட்சிக்கும் பொழுது நாங்கள் அதை சகித்து மனம் திரும்ப வேண்டும். மறுமுறுக்க முடியாது. அவர் நல்ல எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய பிரயோஜனத்துக்காக, எங்களுடைய பலனுக்காகத்தான் அவர் எங்களை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆமாம், ஆசீர்வாதம் கிருபை என்று அநேக பிரசங்கங்கள் வரலாம். ஆனாலும் பாருங்க, சிச்சை என்பது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். இது எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர முடியும். ஆண்டவர் நல்ல தகப்பன். அவர் அன்பின் நிமித்தம், உறவின் நிமித்தம் நாங்கள் பிழைக்கத்தக்கதாக, நாங்கள் நன்மைகளையும் பலன்களையும் பெறத்தக்கதாக எங்களை சிச்சித்து தண்டிக்கின்றார். ஆண்டவரே, என்னையும் பிள்ளையாய் ஏற்றிக்கொண்டு உம்முடைய சிட்சியை என்மேலையும் வைத்ததற்காய் நன்றி. இன்றினாலும் நீர் காட்டுகிற பாதையிலே நான் நடக்கவும், உம்முடைய அறிவுரைகளை பெற்று உம்முடைய பயிற்சிவித்ததிலே நான் நடக்குவோம்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். அது வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உறவுக்காய் நன்றி அப்பா. நீரே நல்ல தகப்பனாக இருக்கிறீரப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மையான ஒரு தகப்பனின் உறவு எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காவிட்டாலும் கூட நீர் தகப்பனே ராஜா, அந்த நல்ல தகப்பனாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே